श्रीमान्यैकतमाचार्यः कविताचार्यवर्योमे सन्निधत्तां सदा यज्ञपर्यन्तायति राजवरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानधनस्वरूपं विज्ञानविज्ञाननबद्धदीक्षं स्थयामिधिं देहकृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। எட்டாவதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகாமோகனுக்கும் விவேக சைனத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நாரதரும் சுந்தரும் நாரதர் ரெண்டு பேருமா ஆகாசத்துலேருந்து இருந்து இதை பார்த்துட்டு ஒவ்வொன்றா சொல்லி இதை பற்றி சொல்லிட்டு வந்துருக்கா எப்படி என்னன்றது இருக்கு. அதில் முகல்ல நாரதர் பற்றி சொல்லுங்க கதவி பவித்தான் தேவதி புத்தகின்னு சொல்லிட்டு கதவி பவித்தான் தான் பேச போறேன், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதையெல்ல விவேகம் ஜெயித்த உடனே அவருக்கு புத்தகி நடக்க போறது சிவ. அதுக்கப்புறமா அந்த யுத்தத்தெல்லாம் பற்றி சொல்லிட்டு வர காரியமே ஆகாத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எப்படி சொல்ல முடியும்னா இதெல்லாம் நல்லத்துக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வருவார். அங்கே வரைக்கே இந்த யுத்தங்களில் முறைப்படி மகாமோகம் யுத்தம் பண்ணலை. மகாமோகனை சேர்ந்தவர்கள்லாம் விபரீதமான தர்மங்களை, அதாவது யுத்த தர்மங்களுக்கு புறம்பான முறையில் நடந்து கொள்றான்றத சொல்லி சொன்னார். அடுத்ததாக அந்த யுத்த தர்மத்துக்கு புறம்புன்றது காலாட்படை காலாட்படையோடு தான் சண்டை போடணும், அப்படி இல்லாமல் காலாட்படையோட கூட ஒரு யானை மேலே இருந்து சண்டை போடுறவன் பேரில் இருந்து வந்து சண்டை போட்டாங்க அது விபரீத யுத்த தர்மத்தை அனுசரித்ததாக ஆகாது. இதனால எங்க பார்த்தாலும் ஒரு பிண குவியலாக இருந்துருக்கு. இதை பார்த்து பிசாசுகள்லாம் கூட அதுகள் சாட்சியில அதுகள் சந்தோஷப்பட்டுக்கிறார்கள் என்பதெல்லாம் பற்றி ஏற்கனவே நாம பார்த்தோம். அதுல லோபன் சண்டை போடுறதுக்கு வந்ததை பத்தி சொல்றது, லோபனை பத்தி சொல்லிட்டு வர்றது நாரதர் சொல்ற லோபனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போறாது, லோகம் மொத்தத்தையும் கொடுத்தா கூட இதுக்கு மேல வட்டி வாங்கி ஜீவிக்கணும்னு அவன் பார்ப்பானே தவிர வந்ததுக்கு வந்த வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுண்டு அவன் காரியம் பண்ண மாட்டான். ஆகையில இது இவனுடைய சுபாவம் என்பது அது வரைக்கும் பார்த்தோம். நாம அப்படி இருக்க தெரியும் அவன் என்ன பண்றான்னு கேட்டமானா லோபன் வந்து விவேகனை ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் பாக்குறான். இப்ப நாரதர் சொல்ற சகே ஆச்சரியம் ஆச்சரியம் அதோஷாகம சமயப்பி அமிர்த கிரண சந்தோஷன சம்பளத்தம் இவ திரிபுவனம் அகில சம்பவம் நோக்கியதே நூனம் கயாச்சித்து அவதாச பிரகாசையா தேவதையா பிராதுர்பூதையா பவிதவியம் ஆலட்சித்தோயும் ஆச்சரிய சம்பவா யதா சைதா பஞ்சமுகி சக்தி என்பதை சொல்லி சொன்னார். இதையும் நாம போன வாரத்துல பார்த்த விஷயம்தான். துஷ்டின்றது லோகத்துக்கு எதிர்மறை, துஷ்டின்னா சந்தோஷம், இதுல பஞ்சமுகி துஷ்டி அஞ்சு அஞ்சு தலை இருக்கிற சர்ப்பரூபத்துல துஷ்டின்றது வந்து லோபமாகிற ஒரு மோஷகம் எலி, பாம்பு எலிய இறத்துன்ற மாதிரி பார்த்து அப்படியே முழுசா முழுங்கிடும் அந்த மாதிரி முழுங்கி விட போறது அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த காரு சுட்டி வந்திருக்கா லோபன் போயிட போறா என்று சந்தோஷமாக நாரதர் சொல்ற இதுவரைக்கும் பார்த்தோம். அந்த இப்ப தும்புரு சொல்ற சகரஷம் சந்தோஷம் வந்துருச்சு அவருக்கு பகவன் சம்பிரதி லோப வித்வம்சேன
லுப்த லோகாயுதமிவ லோகம் அவலோகயாமி அத்யஹி. இப்ப லுப்த லோகாயுதிகமிவ லோகம்னு இதுவும் பார்த்த விஷயம்தான். லோகாயுதிகம்னாக்க நாஸ்திகவாதம், சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கானே அவன் தான் அது. அந்த சார்வாக்கு மொத்தமே தொலைஞ்சு போயிட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கு. எப்படின்னு கேட்ட, பிரசஸ்திம்பிந்தந்தி பிரசம சுகதியா மிருதரத பிரலீனோ தன்யானாம் பரிஷதின சம்பத்தி சரிதா அமித்ரோபக்ஷே பக்ஷண விகலதாத்மீய பிரதனா திருடா மர்தத்ரஸ்ய த்ரஸ்ய திரமிட பட ஜங்கா ஜவ பிரதா. இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் பார்க்கணும். சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க, அதுல ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா திரவிட தேசத்துல இருக்கிறவாளை பத்தி ஒரு வார்த்தை வேற யாரெல்லாம் சொல்லியிருந்தா கூட அதை ஒத்துக்கலாம். தேசிகன் சொல்றே அது எப்படின்றத பாக்கலாம். அதாவது பிரசஸ்தின் பிந்தந்தி பிரசம சுக திவ்யாமிரதரச பிரணீதோ தன்யானாம் பரிஷதி ந சம்பத்தி சரிதா. சம்பத்தி சரிதா, சம்பத்தி சம்பத்தி சம்பத்தின்னாக்க ஒரு பெரிய பணம் சம்பாதனை, பணம் தான் செல்வம் தான் சம்பத்தின்றதான சொல்றது. அந்த சம்பத்தியே ஒரு ஆறு ஆறாக இருந்துட்டு இந்த சம்பத்தி சரிதா இதனுடைய வேகம் எப்படி போயிட்டு இருக்குன்றத பார்க்கணும். சம்பத்தி சரிதா பிரசஸ்தி விந்தந்தி பிரசம சுக திவ்யாமிரதரச பிரலீனோ தன்யானாம் பரிஷதி. ஆறு ரொம்ப வேகமா போச்சுன்னா நடுவுல தடை கட்டினோம்னா அணை கட்டினோம்னாக்க அந்த வேகம் மொத்தம் குறைஞ்சு போயிடும். அது அப்படியே பிரசரிச்சுட்டு இருக்குமே தவிர அதை தாண்டிட்டு போகாது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க, எதிரிகள் கணக்கு பலமா கணக்கு இருந்துட்டாங்கனாக்க இந்த ஆறுல தடை போட்டதுனாக்க தடை போட்ட உடனே ஜலம் வந்து வந்த வழியிலேயே திரும்பும். எந்த வேகத்துல வந்ததோ வந்த வழியிலேயே திரும்பும். அதே மாதிரிதான் இதுல இருந்து என்ன ஆகும்னாக்க அப்படியே திரும்பி போயிடுமா. அமித்ரோபக்ஷேபண விகல ஆத்மீய பிரதனா திருடா திருடா மர்த்த திரஸ்ய திரமிட பட ஜங்கா ஜல பிரதா என்று சொல்ற. இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க, திரவிட தேசத்து சேவக்காளெல்லாம் இருக்காள், இவள சத்ருக்கள்ல பயந்துண்டாக்க அவ கெட்டது உடனே அப்படியே திரும்பி போயிடுவாளாம். இவ போற வரைக்கும் பிரமாதமா வார்த்தை பேசிட்டு இருப்பா, வாய் பேச்சு வீண் பேச்சு அதெல்லாம் நான் போய் ஒரு கணக்கு ஜெயிச்சுடுற பாரு அத்தை பண்ணிருப்பாரு இதை பண்ணிருப்பாருன்னு பிரமாதமா சொல்லிட்டு இருப்ப. ஆனா இவாளை எதிர்த்து ஒருத்த வார்த்தை சொல்லி இவாளை காட்டிலும் கொஞ்சம் பலிஷ்டமா இருக்க மாதிரி தோணுச்சுனாக்க அந்த இடத்துல நிக்காத திரும்பி ஓடி வந்துருவாளாம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லணும். இந்த இடத்துல இப்போ இந்த செல்வம்ன்றது இருக்க இது பெரிய ஒரு எல்லாருக்கும் ஈர்ப்புடையதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. செல்வம்ன்றது சில பேருக்குதான் அது ஈர்ப்புடையதாக இருந்திருக்கும், சில பேருக்கு அது ஈர்ப்புடையதாக இருக்காது. லோபம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போறாது. ஆனா சில மகான்கள்லாம் இருக்கா, இந்த மகான்களுக்கெல்லாம் இது இந்த செல்வம்ன்றது ஒரு விஷயமே இல்லை. இதை அவ பார்க்கவே மாட்டான்.
धनम अनघन अनघनी सिद्धम जातम सर्वत्र दत्तभुक्त फलम सर्वत्र दत्तभुक्त फलम। இப்ப இந்த லோபம் என்ன பண்றான், இந்த பணத்தை வச்சுட்டுதான் எல்லாரையும் அடிக்கணும்னு பாக்குறான். ஆனா அந்த பணத்தினுடைய ஓட்டம்ன்றது இவளுடைய திவ்யமான அமிர்தத்தை அது மூலமாக தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறவாளுக்கு மகான்களுடைய எதிரில இந்த செல்வ வெள்ளம்ன்றது இருக்க, செல்வத்தினுடைய ஒரு பிரவாகம் இருக்க, அதுக்கு ஒரு பெருமை ஏற்படாது. அதை யாரும் பெருமைப்படுத்த மாட்டா, இந்த செல்வம் வந்திருக்கேன்னு யாரும் சந்தோஷப்பட மாட்டா. அதுதான் இந்த இடத்துல சொல்ற பிரசமுக திவ்யாமுக ரச பிரலீனோதன்யானாம் பரிசதி ந சம்பத்தி சரிதா பிரசஸ்தி. சம்பத்தி சரிதா பிரசஸ்தி ந விந்தந்தி. செல்வமாகிற ஒரு பெரிய வெள்ளமானது எந்த இடத்துல பேர் பெறும்னாக்க, லோபன் மாதிரி இருக்கிறவாழ் இடத்துல பணம் வந்ததுன்னாக்க அதனால ஒரு ஒரு பிரசஸ்தி பாராட்டுதலை பெறும். ஆனா பிரசமுக திவ்யாமிருத ரச பிரலீனோதன்யானாம் பரிஷதி, இவாளுடைய இங்க இருக்கிறவாள்லாம் எப்பேற்பட்டவாள்னாக்க பெரிய மகான்கள், மகான்களுடைய ஒரு பரிஷத்து. இந்த பரிஷத்துல இவெல்லாம் பகவத் பூத்திய அனுபவித்து பகவான அனுபவிக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு அமிர்தம் இருக்க, திவ்யமான அமிர்தத்தை ஆஸ்வாதனம் பண்றா, இவா சுவைக்கிறா. இவா எதிர இந்த வெள்ளத்தினுடைய செல்வமாகிற வெள்ளத்தினுடைய ஓட்டம் இருக்க அது பிரசஸ்தி, ஐயோ அது வந்திருக்கேன்னு யாரும் கொண்டாட மாட்டா. அமித்ரோபக்ஷேபண விகலதாத்மீய கிருதநாதிருடாமர்த்த த்ரஸ்ய த்ரமிட பட ஜங்கா ஜவபிரதா. இது என்ன பண்ணும், இந்த செல்வம் வந்ததுன்னாக்க வேகமா வரும், வந்ததுன்னாக்க உடனே அப்படியே திரும்பி போயிட வேண்டியதுதான். இதுக்கு ஒரு ஆதரம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தான் இருந்துருக்கு. இதனால இந்த ஒரு அணை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. உத்தர க்ஷணத்துல இதனுடைய வேகம் குறைஞ்சி ரிவர்ஸ்ல அடிக்க ஆரம்பிச்சிடும் இது. அதே மாதிரி இந்த விவேகனுடைய அங்கே, அதாவது மகாமோகனுடைய சைன்யம் விவேகன் விஷயத்துல வேகமா ஓடி வரும், பெரும் செல்வம் மாதிரி ஓடி வரும், லோபன் மாதிரி இருக்கவெல்லாம் ஓடி வர. இந்த லோகம்லாம் விஷயமாகவே பொருட்படுத்தாமல் மகான்களாக இருந்துருக்கா விவேக சைன்யத்துல. இப்ப இந்த திருப்தின்றது இருந்துருக்கு, இந்த திருப்தி என்ன பண்ணிடுறது, லோபனம் முழுங்கிருக்கு, முழுங்கின பிற்பாடு லோபனம் முழுங்கின பிற்பாடு பணத்தை மதிக்கிறவா யாரும் இல்லாத போயிட்டா, பணத்தை மதிக்காதனால என்ன ஆயிடுச்சு, திரும்பி வர வேண்டி போயிடுச்சு. திரும்பி வர்றது எப்படி இருக்குன்னாக்கா தாட்சிணாத்தியத்துல இருக்கிற திரவிட பட ஜங்கா ஜவபிரதான், தமிழ் தேசத்து ஜங்கம் மாதிரி பட்டன்கள் மாதிரி இருந்துருக்கா இவெல்லாம் திரும்பி போயிடுவான்னு சொல்லி சொல்ற. இது எந்த அம்சத்துல சொன்னதுன்றது தெரியல. ஆரம்ப சூரா கலு தாட்சிணாத்தியாகான்னு அவள்லாம் சொல்லுவா, வடக்கத்தையெல்லாம் சொல்லுவா. அதுக்கு என்ன அவசியம், எல்லாத்தையும் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு ஆரம்ப சூராக அத இது சொல்லத்தே சொல்லிடுவாளாம். அப்புறமா செயல்ல வரைச்சு அவ்வளவா செயல்படுத்த மாட்டான்றது தெரியப்படுத்துறது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சுவாமியினுடைய திருவள்ளமும் இருக்கலாமோ என்னமோ. இது தாட்சிணாத்தியாக இந்த திரவிட ஜாகான்னு சொல்றதுக்கு தாத்பரியம், திரவிட பட்டம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பட்டர்கள்லாம் விசுவாசமாக இருக்க மாட்டா, சுவாமியின் விசுவாசமாக இருப்பாளான்ற அம்சத்திலேயே ஒரு சம்சயம் ஏற்படுறது சுவாமிக்கு. ஒரு கால் அந்த காலத்துல இருந்திருக்காளோ என்னமோ. ஏன்னு கேட்டா இவ எத்தனையோ ராஜ்யங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம்,
அந்த திவிபாஷின்னு இருக்கிறவருக்கான, அதாவது இப்போ அந்த முஸ்லீம்னுடைய படையெடுப்பு, ஆங்கிலேயனுடைய படையெடுப்பு, இந்த சமயங்கள்லாம் வரைச்சு நம்ம சேர்ந்தவர்களே நம்மள சாண்டிச்சு கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல ஜெயிக்க முடியுமோ, அதாவது அவர்கள் நிறைய பேர் சரியா நடந்துட்டாரு போயிட்டார். அதை வச்சுட்டுதான் சுவாமிக்கு ஒரு மனசுல ஒரு சிரமமும் என்னமோ. அதனால இந்த இடத்துல திரவிட பட ஜங்கா ஜிரகான்னு சொல்ற திருஷ்க யவனாதிபி ஜெகத பிரம்மாணம் பயம்னு சொல்லி சுவாமி காலத்திலேயே ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. அந்த சிரமங்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்ததுக்குள்ளவா அந்த திருஷ்க யவனர்கள் மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு துணை போன திரவிட தேசத்துல சேர்ந்தவாளும் சேர்ந்துதான். இதெல்லாம் வந்து அதனால சுவாமி இப்படி பார்த்திருக்கலாமோ என்னமோ தோன்றும். பிரசமித லோபமிதானே பிரௌட விவேக பிரயுக்தயா துஷ்யா தனம் அனகனி தித்தம் ஜாதம் சர்வ பிரதத்த புத்த பலம். விவேகன் பாக்குறா லோபம் ஊர்ல பெரிய பதாலோபம் பண்ணிட்டு விவேகனுடைய சைன்யம் மொத்தத்தை அழிச்சுறதுக்காக வந்திருக்கான். மனத்துல லோபம் வந்துச்சுன்னா எல்லாரும் போயிட்டு வரலையோ, அப்பதான் சுஷ்டின்ற சர்ப்பத்தை அனுப்பிச்சு வைக்கிறார். சுஷ்டின்றது எது இருக்கோ போறது. இதுல பிராமணா ஜீவிக்க வேண்டியது உற்சவத்தின் கொண்டுதான் ஜீவிக்கணும்னு சொல்றேன். அசுவத்தி இப்படி உற்சவத்தி எல்லாம் பல பேதங்கள் இருக்கு. அஷ்டத்தன விருத்தினாக்க நாளைக்குன்னு வச்ச வேண்டிய அவசியம் இருக்கு. நாளைக்கு பெருமாள் நமக்கு சங்கல்பிப்பு, இன்னைக்கு பெருமாள் திருவாரா நினைச்சிட்டு நமக்கு என்ன போனவோ அது இருந்தா போறோம்னு நினைச்சுக்கிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உற்சவத்தை பண்ணிட்டு இருக்க இது அஸ்வத்தன விருத்தி. திலோம்சவருத்தின்றது கிராமங்கள்லாம் பார்க்கலாம். சில சமயங்கள்ல இந்த கலத்து மோடுன்னு சொல்லுவா, நெல்லாம் சாகுபடி பண்றது உப்பு பண்றது. இப்பதான் எல்லாம் வந்து ஹார்வெஸ்டிங் மிஷின் வந்துட்டு இந்த கலத்து மோடுன்ற ஒரு கான்செப்டே இல்லாத போயிடுச்சு. அப்பெல்லாம் என்ன பண்ணோம்னாக்க நெல்லாம் அறுவட அரைச்சிட்டு வருவா, அந்த அதை வந்து ஒரு இடத்துல போட்டு வைப்பா, அதை கட்டை அடிச்சு அதுல இருந்து நெல்லாம் தனியா எடுத்து வெக்கால் வெக்கல் தனியா எடுத்து இது தனியா எடுத்து அதுக்கப்புறமா நெல்லாம் இது பண்ணுவோம். இந்த களத்து முதல்ல கீழே சிந்தி இருக்கிற நெல் இருக்கு. மாதிரி இந்த வாரிக்கு போன பிற்பாடு கூட இந்த மண்ணில் சிந்தி இருக்கிற நெல் இருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல அந்த கழனிலேயே கூட பூமியில அதாவது தரையிலேயே சிந்திருக்கும் நெல். அந்த நெல் அந்த தானியங்களை எடுத்துட்டு வந்து அது பெருமாள் திருவாராதனத்துக்கு அது போடும். அது ஒரு ஒன்னா பொறிக்கிட்டு வந்து அதை கொண்டு பெருமாள் திருவாராதனம் பண்றோம். ஒத்த இடத்துல ஒண்ணு கேட்காத குலவம்சம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்படி பண்ணி இப்படி எல்லாம் வைராக்கியமாக இருக்கணும். எவ்வளவு ஒண்ணும் நமக்கு சாப்பிடுறது எவ்வளவு இருந்தா நம்மளால சாப்பிட முடியும். நமக்கு வயல் வந்துச்சுனாக்க அமிர்தம் இருந்தா கூட அமிர்தத்தை குடிச்சா கூட நம்மளால சாப்பிட முடியாது. இவ்வளவுதான் நம்மளால சாப்பிட முடியும். அந்த மாதிரி நமக்கு சாப்பிடறதுக்கு ஒரு வேளைக்கு சாப்பிடறதுக்கு எவ்வளவு வேணுமோ அது இருந்துச்சுன்னா போற முடியும். தாகம் தீர்த்தம் இருக்கு, குளத்து நிறைய தீர்த்தம் இருக்குனாக்கா குளத்து நிறைய தீர்த்தமும் நம்ம மாட்டுக்காக கொண்டு வந்து வைக்க முடியும். பயம் பிரகிருதி பூரத்துன்னு ஒரு தரங்கா தீர்த்தம் இருந்ததுனாக்கா நமக்கு தாகம் அடங்கிட போயிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கச்சே இதுதான் திருப்தி. எனக்கு இது போறப்பா வயர் வந்துருக்கு எனக்கு ஒண்ணும் வானான்னு சொல்லி சொல்றோம். தீர்த்தம் குடுக்கிறோம், ஒரு டம்ளர் தீர்த்தம் குடுக்கிறோம், தீர்த்தம் காட்டுறோம்னா எனக்கு போறப்பா எனக்கு தீர்த்தம் என்ன ஒண்ணு வானான்னு சொல்றோம். இந்த திருப்தின்றது என்ன பண்ணோம்னா லோபத்தை அப்படியே முழுங்கிடும். பிரசமித லோபம் இதானியும் பிரௌட விவேக பிரயுக்தயா துஷ்டியா. விவேகனாலே பிரயுக்தப்பட்ட அனுப்பிக்கப்பட்ட துஷ்டியினாலே லோபம் அழிக்கப்பட்டான், அதாவது துஷ்டி லோபனை அழிச்சுட்டா.
இப்ப என்ன ஆகும்னாக்க லோபம் இல்லாத போயிட்டோம்னா தனம் அணக நீதி சித்தியும் ஜாத்தம் சர்வத்திர தர்த்தம் புத்த பலம். கீதையில சொல்ற இப்படி உற்சவத்தை நாளைக்கு இல்லாதது சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதெல்லாம் வாஸ்தவம்தான். இப்ப சம்சாரம்னு ஒண்ணு இருந்துருக்கு, இந்த காலத்துல வரைச்சு என்னைக்கு என்ன ஒரு விபரீதம் ஏற்படும்னு தெரியாது. சாப்பிடுறது ஒண்ணுதானா கணக்கு, நாளைக்கு பார்த்த போனா ஒரு பெரிய வைத்தியம் வந்தது, அந்த வைத்தியம் வந்ததுன்னாக்கா அதுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்க, அந்த செலவுக்கெல்லாம் நம்ம எதனா ஒரு வியவஸ்தை பண்ணி வைக்கணுமே. வந்ததுன்னா என்ன பண்றது, வைத்தியம் வந்ததுன்னா என்ன பண்றது, அதோட லோக திருஷ்டியில நாம ஒரு ஒரு ரீதியில நடந்து கொள்ளணும்னு இருந்துருக்கு. இப்ப இந்த காலத்துல பழைய காலம் மாதிரி போய் உற்சவத்தை எல்லாம் பண்ண முடியாது. இப்ப நாம எப்படி நடந்துக்கிறது கேட்டு அதுக்கு கண்ணனே கீதையில சொல்லிருக்க, நியாய மார்க்கத்துல வரக்கூடிய ஒரு சம்பாதனத்தை நாம திரஸ்கரிக்க கூடாது, செல்வத்தை திரஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. நேர்மையான வழியில வரக்கூடிய பணத்தை நாம ஏற்றுக்கொள்ளாம அந்த ஸ்ரீய அந்த செல்வத்தை ஏற்றுக்கொண்டு பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு உபயுக்தமான கைங்கரியங்களுக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய அந்த தனத்தை கொண்டு நாம நடந்து கொள்ளணும்னு சொல்லிருக்க. இப்ப லோப மூலமான செல்வம் போயிட்டுனாக்க அப்புறம் வரக்கூடிய செல்வம் எப்படி இருக்கும்னாக்க நீதி மார்க்கத்துல வரக்கூடிய செல்வமாக தான் இருக்கு. தனம் அணக நீதி சித்தம் ஜாத்தம் சர்வத்திர தத்த புத்த பலம். அப்ப இது என்ன பண்றது, தத்த புத்த பலம்னு சொல்ற தத்த பலம் புத்த பலம் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கும் பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு இந்த பிராமணிகமான மார்க்கத்துல சம்பாதிக்கிற பலம். புத்த பலம் சுவானுபவத்துக்காகவும் ஏற்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால இப்போ லோபத்தினுடைய ஒரு பிரவேசமே இல்லாத போயிட்டு எல்லாரும் க்ஷேமமாகவும் இருக்க போற பிராமணிகமான வழியில உண்டான பணத்தை சம்பாதிக்கிறதுனாலன்னு சொல்ற நாரதா நன்வசா அபரீட்சித லோக விற்பாந்தானாம் அவிவேக்கினாம் ஏவ லுப்த சர்வகுணோ லோபா. லோபம்ன்றது என்னது தெரியுமா, அது எல்லா குணத்தையும் அழிச்சிடும். லோபம்ன்றது யாரெல்லாம் இந்த லோகத்துல இருக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்காதவளாக இருந்திருக்காளோ அவ எல்லாருடைய அவளுக்குதான் இந்த அவளுக்குதான் இந்த லோகம் இருக்கும். அவளுதான் இந்த லோகம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நல்ல குணத்தையும் அழிச்சிடும். இது உனக்கு தெரியாதான்னு நாரதர் வந்து குந்தருக்கு சொல்ற லோகத்தினுடைய சுபாவத்தை சொல்ற. லோகம்ன்றது இப்ப பேராசு என்ன பண்றோம்னா கூட ஒரு வஸ்துல போடுன்ற எண்ணம் இல்லாத மேல 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 சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருந்ததுனாக்க இப்ப நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற மீதி நல்ல குணங்கள் எல்லாத்தையும் இந்த குணம் லோகம் அழிச்சுடுது. இது லோகத்திலேயே பார்த்துதான் இருந்துருக்கோம். இப்ப சொல்ற பிரம்மாயுதாயுத விபூதிரபிஷ்ய புரம்மஹோ கல்பாயுதாயுதாயுதிரோபயோகியம். அவனை ஒரு திருப்தி பண்ணி வைக்கணும், பேராசு பிடிச்சவனை ஒரு திருப்தி பண்ண சந்தோஷப்படுத்தி வைக்கணும்னு சொன்னாக்க எப்படி சந்தோஷப்படுத்தி வைக்க முடியும்ன்றது பாக்குறான். பிரம்மாயுதாயுத விபூதிரபிஷ்ய பூர்ணஹா. இப்போ நம்ம லோகத்துல நம்ம அபேட்சிக்கிறவ
ஆயுளுக்கு அபேட்சிக்கிறோம், ஆரோக்கியத்தை அபேட்சிக்கிறோம், ஐஸ்வர்யத்தை அபேட்சிக்கிறோம். இப்படிதான் லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் இருந்துருங்க. முதல்ல சொல்லச்சு தீர்காயுசா நம்ம இருக்கணும்னு சொல்லி சொல்லணும். தீர்காயுசன்னு அடுத்தது சொல்லிட்டு இருக்கோம், ஆரோக்கிய திருடகாத்திரம் பவான்னு சொல்லி சொல்றோம். மூணாவதா நாம சொல்றது சகல சம்பன்னவான் பவ, எல்லா அசைசரியத்தையும் வெற்றி பெருவாழ்வோட இருக்கணும்னு சொல்லி மூணாவதா நாம நோக்கத்துல நம்ம எல்லாத்தையும் நம்ம விரும்புறவாடாக இருந்துட்டு இது மூணு தான் நம்ம விரும்புறவாடா இருக்கோம். இந்த இடத்துல சொல்ற எல்லாமே பூர்ணமாவாடான்றத சொல்ற பிரம்மாயுதாயுத விபூதி ரபிஷ்ய பூர்ணகா, சத்தம் பூர்ணமான சம்பத்தோட இருக்கான்னு சொல்றவனுக்கு ஒரு பிரம்மத்துக்கு பிரம்மாவனுடைய ஐஸ்வர்யம் இருக்க அந்த ஐஸ்வர்யம் மாதிரி 16,000 ஒரு 100,000 மடங்கு ஐஸ்வர்யம் வந்தா கூட அப்பா எனக்கு போனோம் சந்தோஷம் என்று அவன் சொல்ல மாட்டானா. அபூர்ணகா கல்பாயுதாயுத சதாயுரபி யதியாசி, ஆயுசு கொடுக்குற ஆயுசு கொடுத்துட்டு உனக்கு எவ்வளவு ஆயுசு போகணும்னு நமக்கு 100 வருஷம் கொடுக்குறியா இல்ல 200 வருஷம் கொடுக்குறியா 300 வருஷம் கொடுக்குறியா 400 வருஷம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி சொல்லச்சு ஒரு 10,000 கல்பம் நீ அப்படியே ஜீவிச்சிருக்கலாம்னு ஒருத்தருக்கு ஆயுசு கொடுத்தா கூட அந்த ஆயுசையும் கூட அத்தனை ஆயுசையாலும் கூட அவன் அப்படியேதான் இருந்துட்டு இருப்பான். அதாவது அதுவும் போடுற ஒரு திருப்தியோட இருந்திருக்கும். இதுல பரத்வாஜர் விஷயத்துல வேதத்துல ஒரு விஷயம் காசகத்துல சொல்லப்படுகிறது, பரத்வாஜோக திருதிராயு பிரம்மச்சரிய மூவாசான் மத்தியம் சயானம் இந்திரோ வாக்க பரத்வாஜ. பரத்வாஜர்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷி அத்தியனம் பண்றதே தன்னுடைய ஒரு நிலையாக தீர்மானம் பண்ணி ஆயுசு கொடுத்து அத்தியனம் பண்ணிட்டே இருந்தார். முதல்ல ஒரு 100 வருஷ காலம் அத்தியனம் பண்ணேன், 100 வருஷ காலம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே வேதாத்தியனம் முடிஞ்சிச்சானா வேதாத்தியனம் முடியல, இன்னும் இருந்துட்டே இருக்கு. பிரம்மா அதான் இந்த இந்திரன் அங்கேருந்து வரா, பரத்வாஜரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு இன்னொரு 100 வயசு கொடுத்து எனக்க என்ன பண்ண போற அத்தியனம் பண்ணுவேன், இன்னொரு 100 வயசு அறிவு, 200 வருஷம் ஆச்சு, இன்னொரு 100 வருஷம் கொடுத்த 300 வருஷம் அவருக்கு கொடுத்த 100 வயசா 300 வயசு கொடுத்தாச்சு, 3 ஆயுசு கொடுத்த இந்திரன் கொடுத்தாச்சு. தகும் ஹஜேர் நெகும் சயானம், இந்த 300 வருஷமும் அத்தியனம் பண்ணிட்டு அவர் ஒன்றும் முடியாத அப்படியே கற்றுட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்திரம் பிரஜோ வாச பரத்வாஜ எத்தேஜ துத்தமாயுர் தத்யாம், பரத்வாஜான்னு அவர் கூப்பிடுறோம். உனக்கு 400 வருஷம் ஆயுஷ் தரேன், 4வது ஆயுஷ் தரேன்னாரு. அப்படி கொடுத்தாக்க நீர் என்ன பண்ணுவேன் அவரை பார்த்து, கிமே நேன கரி ஆயுதி பிரம்மச்சரியமே வேணே நகரே என்று சோவாக. இப்ப நீ 4வது ஆயுசு 400 வருஷம் கொடுத்தாலும் கூட அப்போ நான் வேற அத்தியனம் தான் பண்ணுவேன், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் என்று சொல்றாரு. அப்போ இந்திரன் சொல்றான், பரத்வாஜே தியாமந்திரியா வேதாவா ஏதே அனந்தாவை வேதா ஆஹா, இதுல வந்து என்ன சொல்லி அவரை விஷயம் பார்த்து கூப்பிடுறேன். கூப்பிட்டு 3 மலைய காண்பிச்சான், இந்த 3 மலை இருந்துருக்க, இந்த 3 மலையும் தான் வேதங்கள். அதுலேருந்து ஒவ்வொரு குடி மண் எடுத்தாங்க, மண் எடுத்து இதுதான் இது ரிக்வேதம், இது இந்த மலை ரிக்வேதம், இந்த மலை எதிர்வேதம், இந்த மலை சாமவேதம்னு சொல்லிட்டு இப்ப இந்த 100 வருஷமா இந்த 300 வருஷமா நீர் அத்தியனம் பண்ணேற
இந்த அத்தியனம் பண்ணது இந்த மலையில இவ்வளவு பெரிய மலையில இவ்வளவு உண்டு கையளவு மண் இருக்க இந்த அளவுதான் நீர் கற்றது நீர் கற்றது நீர் இத்தனால் அத்தியனம் பண்ணது இவ்வளவு ரிக்வேதத்துல இவ்வளவுதான் நீர் கற்றுண்டு எதிர்வேதத்துல இவ்வளவுதான் கற்றுண்டு ராமவேதத்துல இவ்வளவுதான் கற்றுண்டு வேதங்கள்ன்றது இருக்க அனந்தம் முடிவில்லாததாக இருந்துருக்கு இது எவ்வளவு ஆயுசு இருந்தாலும் வேதாத்தியனம் மொத்தம் நாம் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது என்பது அந்த இடத்துல வேதத்தினுடைய பெருமையில பரதாதி மகிழ்ச்சிக்கு அவருடைய இந்திரனும் பரதாதி ரவிக்கும் ஒரு சம்பாதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைய வேதமே சொல்றது பரத்வாஜர் மாதிரி நல்ல காரியத்துக்கு ஆயுஷ எவ்வளவு ஆயுஷ கொடுத்தாலும் செலவழிக்கிறதோ அது வேற விஷயம் சாதாரணமா இருக்கிறவா நமக்கு இருக்கிறவா எனக்கு ஒரு 70 வயசு ஆயிடுச்சு 80 வயசு ஆயிடுச்சு ஒரு மூலியம் இப்ப வந்துடுறியா என்ன தேகாவசானியமாம் சொத்தாதம் பிராபயச என்னதான பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் பெருமாள் இடத்துல உனக்கு 80 வயசுல தேகாவசானம் வந்துருச்சுனாக்க போலாமா வரையான்னு கேட்டாக்க யாரும் வரையன்னு சொல்லல இல்ல அது எத்தனை நாள் இருக்கோ இருந்துட்டு போட்டோமே 80 90 தான் இருந்தா இருந்துட்டு போட்டோமே என்ன நாம சொல்லுவோம் நாம அப்ப எவ்வளவு நாள் ஆயுசு இருந்தாலும் கூட அதுல ஒரு திருப்தி இல்லாத போயிட்டு இருந்தான் அதுல அதே மாதிரி பலம் யானைகளுக்கு தான் பலம் இருக்கிறதுக்குள்ள யானைக்கு ரொம்ப பலம் அதிகம்னு சொல்றது இந்த எவ்வளவு பெரிய பலத்தோட கூட இருந்தா கூட எத்தனை 10,000 கணக்குல யானைகளுடைய பலத்தோடு இருக்கிறவனாக இருந்தாலும் கூட சிந்தோபயோக்கியம் அப்படி இருந்தாலும் கூட என்ன ஆகும்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிரமத்துக்கு ஆழ்பட்டுதான் ஆகணும் அதையல்ல இப்போ இனிமேல் என்ன பண்ணோம்னாக்க லோபம் கணக்கு போயிட்டுனாக்க அத்தியத்த லோப வித்வம் தாது அவதீத லாபாந்தரா பரிஹித பிரத்யூகா புத்தி பரம புருஷத்துல கமல பரிசரணமே பரந்தனம் அபிநிதித்தது சுவாமி தேசிகன் ரகசிய பிரசாரத்துல இங்க சொல்லியிருக்கிற விஷயத்தையே கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் வேற விதமா சொல்றேன் ஆரோக்கியம் திரிபுண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா வியோகோ பாந்தவி ராயுகோ சிந்தத்யனாக பிரபுஷ்யதி லோகத்துல இருக்கவா எல்லாரும் மூணுதான் விரும்புறவாளாக இருந்திருக்கா முதல்ல ஆயுத்தம் இருந்தா பெரும் ஆயுத்தம் இருந்தா போறது ஆரோக்கியத்தோடு இருக்கிற ஆயுத்தம் இருந்தா ஆரோக்கியத்தோடு இருந்த ஆயுத்தம் மாத்திரம் இருந்தா போறது நல்ல பணத்தோடு கூட இருக்கிறதாக இருக்கணும் நல்ல சம்பத்தியோட கூட இருக்கிறது இதுதான் எல்லாரும் விரும்புறாங்கிறது லோகத்துல இருந்துருக்கு நாம விரும்புறோமே இதுவே அனர்த்தத்துக்கும் வழிவகுக்கக்கூடியதான விஷயம் என்பதை சொல்லுவோம் என்ன பண்ணுன்றது கிடையாது ஆரோக்கியம் இந்திரியோர் பண்ணியம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா ஆரோக்கியம் நமக்கு தேகத்துல நல்ல ஆரோக்கியம் இருந்ததுன்னாக்க எல்லாரும் நல்ல விதத்திலேயே புத்தியை செலுத்துறாருன்னு சொல்ல முடியாது விபரீதத்திலையும் நம்மளுடைய புத்தி போயிடும் புலன்களை அடக்க முடியாமல் புலன்கள் எத்தில இதுலாம் மேயறதோ அந்த விஷயங்கள்லாம் போய் நமக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் வழி ஏற்படும் ஆரோக்கியத்தினால ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா நம்மள்கிட்ட எவ்வளவு பணம் சேர சேர நமக்கு எதிரிகள் அதிகமா இருக்கும் பணமே இல்லாத இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள கண்ட வராது இல்ல மீதி எதிரிகளும் நம்மளிடத்துல யாரோ இருந்ததுல பணமே இல்லாததுனால நம்ம எதிரியே யாரோ இருக்க இது லோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இப்ப இந்த பணம் வர்றது எதுல போய் முடிவு போடுதுன்னாக்க நிறைய பேருடைய ஒரு
பகைமையில தான் போய் முடியும் பணம்ன்றது. அடுத்தது ஆயுசு. ஆயுசு எனக்கு 2 வயசு வேணும், 1 வயசு வேணும் என்ன ஒவ்வொருத்தரும் கேட்கிறார். இப்படி கேட்கிற வாழ்க்கைலாம் ஆயுசு பரவாயில்ல, 1 வயசு கொடுத்தேன் வச்சுக்கோமே, அவளுக்கு மாத்திரம் 100 வயசு கொடுத்து அவளை சேர்ந்த வாழ்க்கைலாம் அவளுடைய மனைவி மகன் நண்பன் இப்படி இருக்கிற வாழ்க்கைலாம் ஆயுசு இல்லாத போயிட்டுனாக்க அவளுக்கெல்லாம் குறைச்சல் ஆயுசு கொடுத்து இவாளுக்கு மாத்திரம் வயசு நிறைய ஆயுசு கொடுத்தாருனாக்க இப்படிப்பட்ட ஆயுசு தேவையா? இத்தனை பந்துக்கள்லாம் ரொம்ப நெருங்கின வாழாக இருந்திருக்கிற மனைவி மகன் இவாளெல்லாம் இழந்துட்டு தனக்கு மாத்திரம் 95 வயசு 100 வயசு இருக்கிறதுன்றது இருக்க அது ஒரு சந்தோஷியை ஏற்படுத்தும்னா சந்தோஷியை ஏற்படுத்தாது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வரச்சே எவ்வளவு பணம் பிரம்மாயுதாயுத விபூதி ரதிஷ்ய பூர்ணகான்னு பிரம்மமானத்துல 1000 ஆயிரமோ 10000 லட்சம் அவ்வளவு விபூதி கொடுத்தா கூட இவன் போராதவனாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பணசாலியாக பணக்காரனாக இருக்கிறதுனால இவனுக்கு விரோதம் தான் அதிகமாகுமே தவிர இவனை யாரும் கொண்டாட மாட்டார். அதே மாதிரி கல்பாயுதாயுதாயுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதான இவ்வளவு பெரிய ஆயுசு இருந்தாலும் கூட அவனுக்கு சந்தோஷம் வரலன்னா கூட ஆனா அவனால நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு தீர்க்கமான ஆயுசு எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அதனால அவனுக்கு சிரமம் தான் ஏற்பட போறது. சரீரத்துல பலம் எவ்வளவு இருந்தாலும் கூட இது விபரீதத்துல தான் போய் அந்த பலம் எல்லாம் முடியுமே தவிர அதுல நேரம் இருக்கிறதுல போய் முடியாது. ஆகையால இதனால சொல்றது என்னன்னாக்கா எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கூட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வரைச்சு இது விபரீதத்துல தான் கொண்டு போய் முடியும் என்பதை தெரியப்படுத்துற. ஆகையால இப்ப லோபம் ஒழிந்துட்டான்னாக்கா இப்ப லோபன்னாக இருக்கிறவளுக்கு தான் இதுல எல்லாம் ஒரு ஆசை ஏற்படும். அந்த லோபனே ஒழிச்சிட்டான்னா என்ன ஆகும்னா அத்யத லோப வித்வம் சாத்து அவதீரித லாபாந்தரா பரிகித்த பிரத்யூகா புத்தி பிரத்யூகா புத்தி பரமபுருஷத்தோட கமல பரிகரணமே பரந்தனம் அப்படிங்கிறது. பரிகிருத பிரத்யூகா இது லாபாந்தர லோபம் இருக்க அதுதான் பிரத்யூகம்ன்றது. விக்ரம் பெருமாள் திருவடிய அடைவதற்கு தடங்கலாக இருக்கிறது. இந்த லோபம் லோபம் கணக்கு போயிட்டதுனால வேற லாபத்தை வந்து விலக்கி நமக்கு தடையில்லாத ஒரு புத்தி நமக்கு ஏற்படுறது. அந்த புத்தி எப்படி கொண்டு வரும்னாக்க எம்பெருமானுடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்றதுன்ற ஒரு தனம் இருக்க அந்த கைங்கரிய தனத்துல ஈடுபாடு கொண்டு வந்து விட்டுடும். அதெல்லாம் நம்ம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு காத்திருக்கோம். லோபம் போயிட்டுனாக்கா பகவத் கைங்கரியத்துல ஈடுபாடு வந்து நிற்கும், அதுதான் நமக்கு பெரிய தனமாக இருக்கும் என்று சொல்ற. மகித மது பிரதிஷ்ட மது தித்த விசித்திர பரமபுருஷ பதக்கமல பரிசரணம் என்ற பரந்தனம் அபிநிவிஷ்டு நலனபுஷ முகானாம் நகலோகேஸ்வராணாம் அபிநளின பவானாம் அஸ்மதக்ராஹ்ய பூம்னாம் அகணித முபநந்த்ரி மாபதம் பிரேட்சிய விப்யதே க்வசிதிஹ ந விதத்தே கௌதுகம் ஜாது கச்சித். இதுல நமக்கு பெருசா இருக்கக்கூடியது என்னன்னாக்கா நமக்கு பெரிய தனம் இருக்கு. அந்த தனம் என்னன்னா திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ற தனம் தான். நீதி தனத்தை பத்தி நம்ம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது இந்த இடத்துல நாரதர் சொல்ற ஒரு விஷயம். நளன் நகுஷ முகானாம் நாகலோகேஸ்வரானாம் இப்ப நம்மளுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு அளவு சொல்லணும்னாக்க நலனுடைய ஐஸ்வர்யமோ அல்லது நகுஷனுடைய ஐஸ்வர்யமோ இந்திரனுடைய ஐஸ்வர்யமோ இந்த ஐஸ்வர்யங்கள்லாம்
நமக்கு ஒரு அளவாக சொல்ல முடியாது. நல நகுஷ முகானாம் நலன்றவன் யாருன்னா ராஜா தன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்தவன். ராஜ்யத்தை இழந்ததோட இல்ல, மனைவியையும் விட்டவன். எத்தனையோ காலம் துக்கத்தை அனுபவிச்சவன் அவன் நலம். நகுஷன் நகுஷன் என்ன பண்ணா, அவனுடைய செயல்னால இந்திரனுடைய ஸ்தானத்திலிருந்து அதே தலகீழா விழுந்தவன் அவன். இப்படி நலன் நகுஷன் முதலிய மனுஷாளுக்கு அதே மாதிரி நாகலோகேஸ்வரானாம் நாகலோகம் நாகம்ன்றது சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்துக்கு ஈஸ்வரனாக இருந்திருக்கிற இந்திரன் வருணம் இவள்லாம் கூட நளின பவானாம் அஸ்மத கிராஹ்ய பூம்னாம் அபி நளின பவானாம் பத்மயோனி பத்மயோனியுடைய பிரம்மா. அப்படிப்பட்ட பகுனாம் பல பேராக இருந்திருக்கிறது அவள்லாம் கூட அவளுக்கு நேர்ந்த ஒரு ஆபத்தை நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அஸ்மத கிராஹ்ய பூம்நாது நம்மளால அளவிட முடியாததாக இருந்திருக்கிற மகிமையும் உடையவர்கள் அவளுக்கே அகணிதமுபத்னந்திரி மகாபதம் பிரேட்சியது வசிதிக நவிதத்தே கௌதுகம் ஜாது கஷ்டித். நலன் சாதாரணமானவனா பெரிய ராஜா, அத்தனைப்பட்ட அப்பேற்பட்ட ராஜாவா இருக்கச்சே கூட அவர் ராஜ்யத்தை இழந்து மனைவியை இழந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டார். அதே மாதிரி நகுஷன் எவ்வளவோ யாகம் பண்ணி இந்திர பதவி அடைஞ்சவன், அப்படி இந்திர பதவி அடைஞ்சவனும் கூட ஒரு கால விஷயத்துல ஒரு கால விஷயத்துல அங்கேருந்து நெகிழ்ந்தா வீழ்ந்தவன். அதே மாதிரி இந்திரன்லாம் கூட என்னன்னாக்க கீழே புண்ணிய மத்தியலோகம் பிரவிச்சுட்டேன்னு சொல்றான். அவ எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோ புண்ணியம் பண்ணிருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கலோகத்துல இருப்பான். புண்ணியம் முடிஞ்சிருக்குனாக்க மத்தியலோகம் பிரவிச்சுட்டி மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து சேர வேண்டியதான். நாகஸ்தூகேஸ்வரானாம் அதே மாதிரி பிரம்ம பதவியும் கூட எவ்வளவோ தபஸ் பண்ணிதான் பிரம்ம பதவியை அடைஞ்சிருக்க. அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கே மதுகீட்டு பிறகுனால சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. ஆகையால அவளுக்கு ஏற்பட்ட சிரமம், இந்திரனுக்கு ஏற்பட்ட சிரமம், நரகாசுரன் ராவணன் இரண்யகசிப்பு போன்றவர்களால இந்திரனுக்கும் சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. இப்படி நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியாதவர்களுக்கு கூட இவ்வளவு ஆபத்தெல்லாம் வந்திருக்கே நமக்கு பயம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நினைச்சோம். பொச்சிதிக நவிதத்தே கௌதுகம் ஜாது கச்சிது. என்ன இப்படி இருந்திருக்கிற ஒரு ஒரு மனுஷன் பொச்சித்து இக இந்த லோகத்துல இந்த லோகத்துல எப்படி பண்ணுவான்னா ஒரு வாழ்க்கையை இருக்கணும்னாக்க இதுல எவ்வளவு தீர்க்கமான காலம் நாம இருக்கணும்னு யாரான ஆசைப்படுவாளா? இந்த சம்சாரம்ன்றது எந்த பதவியில இருந்தாலும் சம்சாரத்துல சிரமம் வரக்கூடியதுதான். நாம சம்சாரத்தை விட்டு மோட்சத்துக்கு தான் விரும்பணும், அங்க போனாதான் எந்த விதமான சிரமமும் இல்லாத இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த சொல்றே கௌதுகம் ஜாது கச்சிது. இப்போ எல்லாரும் விரும்ப வேண்டியது என்னன்னாக்க மோட்சத்தை தான் விரும்பணுமே தவிர இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் சொர்க்காதி ஐஸ்வர்யங்கள்லாம் விரும்புறது நல்லதில்லை என்பது நாரதன் நமக்கு தெரிவிக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுன்னு, அபயித்தி புருஷாயுஷம் நிமிஷ நிர்விசேஷம் திருணாம் திருணாகிர ஜல பிந்துவது பிரதிகலம் கலந்தி ஸ்திரியா பிரதிகலம் கலந்தி ஸ்திரியா தாபி நிருபமந்திர பிரகணசிம்னி சங்கீயதே மகான் அஹதேகினாம் திரவிண மோகதாகஜ்வர திரவிண மோகதாகஜ்வரம். பணத்துக்கு ஒரு ஆசைன்றது இருக்க
இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கான். இவ்வளவு பெரிய ஆசையா இருக்கு. என்ன பண்ணோம்னா, இப்போ அழியக்கூடியதான பணத்தை சம்பாதிக்கிறதுனால என்ன லாபம் வருது? நிறைய நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய பணம் சம்பாதிச்சு எல்லாத்தையும் போட்டு பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். பேங்க்ல போட்டு பாஸ்போர்ட் ஷோட்ல பார்த்தோம்னாக்கா லட்சம் லட்சம் ரூபாய், கோடி கோடி ரூபாயா இருந்துருக்கு. இந்த பாஸ் புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் வரப்போகுதுன்றத கொஞ்சம் எல்லாரும் மனசுலாம் இருக்குவா தானே, அதை எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணுமா. அப்பயிட்டி புருஷாயுஷம் நிமிஷ நிர்விசேஷம் ஓடி 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 சம்பாதிக்கிறோம். இவ்வளவு ஓடி தேசாந்தரத்துலதான் போய் சம்பாதிக்கிறோம். நம்ம ஊர்ல சம்பாதிக்கிறது போராதுன்னு தேசாந்தரத்துலதான் போய் சம்பாதிக்கிறோம். இங்கேயும் போய் இவ்வளவு தூரம் சம்பாதிச்சுட்டே இருக்கிட்டே பார்த்தோம்னா தீர்ந்து போச்சு. இத சம்பாதிச்சு வச்சுட்டு நாம அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்தை நாம அபேட்சிக்கிறதுக்குள்ள நம்ம ஆயுஷ்மதியும் போறோம். இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? இந்த சம்பாதிச்சுட்டு வச்சுன்றது என்ன பண்ண முடியும்? நிமிஷ நிர்விசேஷம் ஒரு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இதை சம்பாதிச்ச நாள் தான் தெரியலே தவிர, இதை அனுபவிக்கிற நாள்ன்றது ஒண்ணுமே தெரியல. என்னைக்கு நாம அனுபவிக்க போறோம்ன்றதே நமக்கு தெரியலையே. அப்பயிட்டி புருஷாயுஷம் நிமிஷ நிர்விசேஷம் ஜல பிந்துவது பிரதிகலம் கலம் ஸ்ரீயா. அப்படியான சம்பாதிக்கிற பணம் இருக்க அப்படியே எப்பவும் இருந்துட்டு இருக்கா? அதுவும் இல்லை. இந்த சம்பாதிக்கிற பணம்லாம் பனிக்காலத்துல காத்தால ஏந்த உடனே புல்லுல எல்லாம் பொட்டு 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 பொட்டா ஜலம் இருக்கும். அந்த ஜலம் கொஞ்ச நாய் கழிச்சு சூரியன் வந்ததுனாக்க இருந்த இடம் தெரியாத போயிடும். அந்த மாதிரிதான் நமக்கு வர சம்பத்து கூட எவ்வளவு பெரிய சம்பத்து இருந்தா கூட ஒரே க்ஷணம் ஒண்ணுமில்லாத போயிடுவோம். இதுக்கு ஒன்றும் ரொம்ப நாளே ஆகாது. இது நிச்சயமா எப்பவுமே சம்பத்து நம்ம நம்மளே இருக்குமான்னு அச்சலான்னு பேரு ஸ்ரீக்கு, அதாவது சலான்னு பேரு. ஒரு இடத்துல இருக்க மாட்டாளாம், அவ போயிட்டே இருப்பாளாம். நாம விரும்புறது அச்சலா ஸ்ரீஷி. எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கிற ஸ்ரீ வாண்டார். நமக்கு ஒரு நிலையாவோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ தான் நமக்கு இருக்கணுமே தவிர, இதுல பார்த்து பண்ணாக்க திருநாகிரதே பிரதிகலம் பிரதிகலம் கலந்தி ஸ்ரீயகம். இந்த ஸ்ரீ என்ன ஆயிடுறது? இந்த அப்படியே செதறி போயிடுது. ஒரே க்ஷணம் தான் இருக்கு தவிர வேற ஒண்ணும் இல்லை. தற்காப்பி இது எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாது. ஐஸ்வர்யம் நிலையில்லை, ஆயுஷு நிலையில்லை, எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாத வாழ கிடையாது. இதை பத்தி இன்னைக்கு ஒரு உபதேசம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட நாம என்ன பண்றோம்? தத்தா என்று மந்திர கணசீ ஒரு ராஜா வீட்டு பாத்திரம்ல போய் நாம உட்காந்துட்டு அந்த ராஜா எப்ப கூப்பிட போறோம், எப்ப நமக்கு கொடுக்க போறான்னு சொல்லிட்டு அவனுடைய தானத்தை வாங்கறதுக்கு அப்புறம் கால் கிடைக்க நின்று இருந்தா இவாளாம். மகான் அஹஹ தேகி நாம் திரவிணமோக தாகஜ்வர. இத பார்த்தோம்னா திரவிடமோக தாகச்சரம்ன்றது இருந்துருக்கு. இந்த பணக்காசுன்றது இருக்க இது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துருக்கு. இது ஆகையால இந்த லோப பிரயுக்தமா தானே இது மொத்தம் வருது. லோபம் போயிடுச்சுனாக்கா இந்த ஆசை இல்லாது போயிடுது. தத்வயஞ்ச நைராச்சமேவ பரமும் சுகம் உபதிஷ்டாமகா. இந்த லோபம் போயாச்சு. லோபம் போயிட்டு அப்படின்னால நமக்கு பரமம் சுகம் உத்தமமான சுகம் நமக்கு வந்துருக்கு. அந்த உத்தமமான சுகத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். உத்தமமான சுகம் பகவத் கைங்கரிய ரூபமான சுகம், அந்த சுகத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு நாரதர் சொல்ற. அப்பயிட்டி புருஷாயுஷம் நிமிஷ நிர்விசேஷம் பிரணாம் திருநாகிர ஜல பிந்து பிரதிகலம் கலந்தி ஸ்ரீயம் அசாபி நிருப மந்திர பிரகணத்தின் சங்கீயத்தை மகான் அஹஹ தேகி நாம் திரவிண மோகதாக ஜ்வர.
சாமி தேசிகனுடைய சீபக்திகள் ஒவ்வொன்றுமே ஒரு விசேஷமான ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்கும். ஓரொன்று தானே அமையாத காரணியில் வாழ்வாருக்கு வானியர கோமளவும் வாழ்வுன்னு சொல்லி தாம் தேசிகனுடைய சீபக்தியை பற்றி சொல்ற. ஒரே ஒரு சீசக்தி தெரிஞ்சிருந்தா கூட போறோம், ஒவ்வொரு சீசக்தியும் நமக்கு வானேர போகலவும் வாழ்வுன்னு மோட்சபரியந்தரமான ஐஸ்வர்யத்துக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்துட்டு இருக்கோம். இல்ல ரெண்டு மோட்சம் வேணும்னு நாம ஆசைப்படணும்னாக்க மோட்சம் தவிர மீதி விஷயத்துல ஒரு வைராக்கியம் வரணும், அதுல ஒரு சிகிச்சை வரணும். அப்படி இருந்தாதான் அதை பெற முடியும். அத நமக்கு வெட்ட வெளிச்சமாக கண்டிகளா அன்னைக்கு என்ன நடக்கிறதோ நடக்கிற விஷயத்த சொல்ற. இதுல சாதாரணமான திருஷ்டாந்தெல்லாம் கொடுக்கல, பெரிய பெரிய மகாராஜாவுடைய திருஷ்டாந்தத்தெல்லாம் கொடுத்துருக்க. இந்த நலமகூஷக்க விற்பாந்தெல்லாம் அந்த காலத்து விற்பாந்தம், நாம யாரும் பார்க்காத விற்பாந்தம். இந்த காலத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். நாம எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருக்கான்னா அந்த லோபத்தினால அர்த்தலோபத்தினால பெரிய பணக்காரனா இருக்கவன் எங்கேயோ போய் இப்ப ஒழிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தன் ஆயிடுறான், எங்கேயோ போய் ஒழிஞ்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடுறான். அவனுக்கு எவ்வளவு நீச்சமான ஒரு நிலை ஏற்படுறது என்பதெல்லாம் நாம நிச்சயம் பார்த்துதான் இருக்கோம். அவ்வளவு இருந்து கூட நமக்கு அர்த்தத்துல ஒரு மோகம் இருக்க போறதில்லை. இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் சொல்ற. அப்பப்போ நாம பண்ணக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பணம் நீதி மார்க்கத்துல நேர்மையான மார்க்கத்துல வரணும். அந்த பணத்தையும் ஆயுத முழுக்க சம்பாதிச்சுட்டோம் அப்புறம் எப்பவோ வியம் பண்றதுக்கோசரம் அதை செலவு பண்றதுக்கோசரம் ஒரு காலம்னு நினைச்சுட்டு அந்த காலத்துல செலவு பண்ணிக்கலாம் நினைச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பண்ற செலவு இருந்திருக்க, நாம இருக்க செய்தே நாம நல்லது பண்ணி கொடுத்துட்டோம்னாக்க, நல்லது பண்ணமானாக்க இதுவே பெரிய ஒரு தர்மம். அது நான் பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு உபயோகப்படும்படியாக நம்மளுடைய தனத்தை நாம நம்ம காலத்திலேயே உபயோகப்படுத்தணும். இது நாம சொல்றோம் பசங்களுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம், நம்ம காலம் இல்லாட்டா போறது பசங்க நல்லா கேவமா இருக்கட்டும், இந்த பணத்தை வச்சிருந்த அவ கேவமா இருக்கட்டும்னு அதுக்காக நாம சேர்த்து வைக்கிறோம் நாம நினைக்கலாம். ஆனா அங்கத்திலயும் ஒரு விஷயம் இருக்கு, இந்த பணத்தை பிடிக்கிறது காட்டிலும் இந்த பணத்தை செலவை புண்ணியத்தை சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் அந்த பசங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குமே தவிர பணத்தை சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்காது. புண்ணியம் நாம சேர்க்கிற புண்ணியம் எல்லாம் எங்க போக போறது, இந்த கர்மாலாம் எங்க போக போறது, சுத சாதகத்தியம் விசந்தா பாபகர்மணம். நம்ம இங்க இருக்கிற காலத்துல எல்லாருக்கும் நாம நிறைய தாகம் பண்ணி ஆச்சாரியாளுக்கு விஜயானுக்கு பாகவதாதுக்கெல்லாம் நாம பசுக்களுக்கு நம்மளுடைய தனத்தை நாம உபயோகப்படுத்தணுமானாக்க இதனால நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் வரப்போறது. இந்த புண்ணியம் எத்தனையோ பிக்சட் டெபாசிட் மாதிரி இருக்க போறது, இதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி போயிடும். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது, ஒன்னும் நிலையா இருக்காது. அந்த பிக்சட் டெபாசிட் இருக்க, அந்த புண்ணியம் இருக்க, அது எத்தனை எத்தனை ஜென்மத்துக்கும் நம்ம பசங்களுக்கு அடுத்த ஜென்மம் மாத்திரம் இல்ல, அதாவது நமக்கு இமிடியேட் சக்சஸா வரக்கூடியதாக இருந்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, பிள்ளை வேற ஏழு தலைமுறைக்கும் நாம பண்ண புண்ணியம் அவால ரக்ஷணம் பண்ணும். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் சுவாமி தேசிகன் ரெண்டு ஸ்லோகங்கள்னால பெரிய பணக்காரமா இருக்கிறவனுடைய ஒரு நிலை, எவ்வளவு பணம் இருந்தாலும் கடைசியில நமக்கு என்ன ஆக போறதுன்ற ஒரு நிலை, இந்த ரெண்டு நிலையும் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால சுவாமி நமக்கு தெரியப்படுத்துற. இதுல இருந்து நாம தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன, சத்வயந்தே நைராசியமேவ பரமும் சுகம் உபதிஷ்டாமாக. லோபனுக்கு அடிமையாகாமல், பணத்துல ஒரு ஆசை வைக்காமல், பரமசுகமாக இருந்திருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்துல ஒரு ஈடுபாடோட நாம இருந்துட்டு இருக்கோம். ஆகையால நமக்கு ஒன்றும் விசாரமே இல்லை என்று நாரதர் சொல்ற.
ఉత్తాళద్వీపకర్ణతాళతరళప్రస్థానదుఃఖాంగితాంగికాతరంగితం విజహతశ్రైవిష్టపానాం పదం ప్రత్యూహాపదనంత సంపదుదయం పద్మనాభపతే తత్పదం ప్రత్యాదిష్ట పునర్నభవం పునర్భవం పరిహృతా వద్యం ప్రపద్యే మహి. ఇప్పుడు పరమాణ్ நமக்கு எது நம்ம பண்ண வேண்டிய விஷயம்ன்றது தெரிவிக்கிற பிரத்யூடாபத் அனந்த சம்பதுதயம் பத்மாபதே தத்பதம் பிரத்யாதிஷ்ட புனர்பவம் பரிகிருதா பத்யம் பிரபத்யே மகி. நாம எல்லாரும் பெருமாளுடைய திருவடிய பத்மாபதேகே தத்பதம் பத்மாபதியாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிய ஆசிரியப்போமாக சொல்ற. நமக்கு இந்த லோகத்துல நலம் மாதிரி ராஜாவாக இருக்கிறதோ, இந்திரலோகத்துல போய் நகுஷன் மாதிரி இருக்கிறதோ, பிரம்மலோகத்துல இருக்கிறதோ, அது எல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. இது எல்லாமே ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை அடையிறது இருக்க அதுதான் பரம புருஷார்த்தமே தவிர இவைகள்லாம் புருஷார்த்தமே இல்லை. ஆகையால அந்த பதங்கள்லாம் எப்படி இருந்துருக்குன்னா, தீப கர்ண தாள தரள பிரச்சான துக்காசிகா நித்யாதங்க தரங்கிதம். அதாவது ஒரு ரொம்ப உயரமா ஒரு யானை இருந்திருக்கு. அந்த யானைகள்லாம் இருக்கு, யானைகளினுடைய காதெல்லாம் விசிறி மாதிரி இருந்துருக்கு. அது எப்ப பார்த்தாலும் யானை என்ன பண்ணோம்னா காதை ஆட்டின்றே இருந்துருக்கு. ஒரே இடத்துல அது இருக்கவே இருக்காது. அந்த மாதிரிதான் இது மேல மேல பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. துஷ்டாசிகா நித்யாதங்க தரங்கிதம், இது மேல மேல அசைவ உண்டு பண்ணிட்டு இருந்துருக்கு. நிலைக்காததாக இருந்திருக்கிற இந்த ஒரு பதவிகள்லாம் சொல்ற இதுல இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற விதகத திரைவிட்டமான பதம் சொர்க்காதி பதமே கூட இப்படிப்பட்டதுதான். இன்னைக்கு வேணா நினைச்சிருக்கலாம், நான் இன்னைக்கு ராஜ்யத்துக்கு அதிகாரியாக வந்துட்டேனாமே, எனக்கு ராஜ்யம் வந்துட்டுன்னு சொல்லலாம். ஆனா அவ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும், இது 4 வருஷமோ 5 வருஷமோ தான், இது 4 வருஷத்துல ஒரு நாள் போயிட்டு அடுத்த முறை ஜெயிக்காத போயிட்டோம்னா நம்மள என்ன பண்ணுவாளோ தெரியாதுன்னு அந்த பயம் இருந்துட்டேதான் இருந்துருக்கு. இந்த யானை காதை ஆட்டின் இருக்க மாதிரி நமக்கு நம்மள ஒரு இடத்துல நிலைக்காது. இது எத்தனையோ வருஷம், 10 வருஷம் 15 வருஷம் இருந்தவங்க கூட ஒரு வாட்டி அவன் கடைசியில அத பார்த்துட்டு தான் விழுந்துடுறான். அந்த மாதிரி சொர்க்காதி பதம்லாம் நிலையற்றது. ஆகையால இப்படி நிலையில்லாமல் இருந்துருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு பிரத்யூடாபதனந்த சம்பதுதயம் இப்படிப்பட்ட அழியக்கூடிய பதத்தை விட்டுட்டு அழிவே இல்லாததாக இருந்துருக்கு, ஆபத்தே இல்லாததாக இருந்திருக்கு. பிரத்யூடாபது அனந்த சம்பதுதயம், அனந்த சம்பத்து, அளவிட முடியாததான ஒரு ஐஸ்வர்யம் கைங்கரியஸ்ரீ. அந்த கைங்கரியஸ்ரீக்கு காரணமாக இருந்திருக்கிறது பிரத்யாதிஷ்ட புனர்பவம். ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் பிரத்யட்சுடு வேறன்னா அதெல்லாம் இல்லை. மறுபடியும் புனராவர்த்தின்றது ஜென்மமே இல்லாமல் இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள நமக்கு சம்சாரத்துல உழல்றதுன்றது இல்லாததாக இருந்திருக்கிற, ஒரு உத்தமமானதாக இருந்திருக்கிற, நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்ரீயஸ்பதியான எம்பெருமானுடைய திருவடியை நாம ஆசிரியத்தமானாக்க இதை காட்டிலும் வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆகையால இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே அழியக்கூடியவை,
சலம் ஒரு இடத்துல நிற்காது. ஆபத்தானவை இந்த ஆபத்தெல்லாம் விட்டுட்டு அழியாததான தோஷம் இல்லாததான சகலைஸ்வரியத்தையும் மேல மேல வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை அடைவோம் என்று நாரதர் இந்த இடத்துல தெரியப்படுத்துற. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு புத்தி ஏற்படணும். இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த ஸ்லோகங்கள் ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்னால சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏதோ சங்கல்ப சோதனையாக ஒரு பாத்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று சொன்ன விஷயம் இல்லை. நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு அது ஒரு உபதேசம் தான் என்கிற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொருத்தரும் செயல்படணும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. இப்படி செயல்படுவதற்கு தகுந்ததான புத்திய பெருமாள் தான் கொடுக்கணும், சுவாமி தேசிகன் தான் கொடுக்கணும். அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாள் திருவடியிலேயே ஈடுபடும்படியாகவும் நமக்கு இருக்கிற செல்வத்தை பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு உபயோகப்படும்படியாக செலவழிப்பதில் நமக்கு மனசு போகும்படியாக புத்தி போகும்படியாகவும் அனுகிரகம் பண்ணணும்னு காத்து சென்று நிறைவு செய்கிறேன். கவிதா சிவசிம்ஹாய கல்யாண பிரசாலையே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.